அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இனிமையான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் எந்தெந்த விஷயங்களில் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் மிக அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சூரியன் செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய கிரகநிலைகள் இணைந்து ஆறாம் இடத்தை வலுப்படுத்துகின்றன ஆறில் இருப்பது ஐயம் இல்லாமல் அனைத்து விதமான பணிகளிலும் மிக சிறந்த வளர்ச்சியை எதிர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க குரு எனவே திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு அமைப்பு மிதனராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கார்த்திகை மாதத்தில் கிடைக்க இருக்கிறது திடீர் கோடீஸ்வர யோகம் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த கார்த்திகை மாதத்தில் பல கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிப்பது பல்வேறு வகையில நல்ல பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக நீங்கள் ஒரு காரியத்திற்காக செல்லும் போது அதில் எதிர்பாராத நிரந்தர வருமானம் கிடைக்கக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் நல்ல பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கப் போகின்றன என்பதை இந்த கார்த்திகை மாதம் உறுதிப்படுத்துகிறது எனவேதான் திடீர் யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த மாதத்தில் வலுவாக மூன்று கிரக நிலைகள் முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கின்றன துவக்கத்திலேயே சனி தனது சொந்த ராசியான மகர ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாரங்க ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பது அனைத்து விதமான பொருளாதார ரீதியாக தடையை சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் நிச்சயமாக மாறுதல் நடைபெறப் போகின்றன உத்தியோக ரீதியாகவும் தொழில்துறை வியாபார துறை ரீதியாகவும் திடீரென கோடீஸ்வர யோகம் கிடைப்பதற்கான நல்ல பல வாய்ப்பை நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வலுவான அமைப்பில் சனி சஞ்சரிக்கிறாருங்க மிக விரைவில் அவர் கும்பராசிக்கு செல்ல இருப்பதால் இந்த தருணத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை அள்ளி கொடுக்க போகிறார் அது மட்டுமல்லாது இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்தே ஆட்சி பலம் பெற்று செவ்வாய் தனது சொந்த ராசியான விருச்சக ராசியில் வீற்றிருக்கிறாருங்க பூமிக்காரகரான செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவது பல்வேறு விதமான புதிய அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் மங்களகரமான பல நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிட்டக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது நீச்ச நிலையில் சஞ்சரித்த சுக்கரனும் இந்த கார்த்திகை மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு அதாவது முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பிறகு துலாம் ராசியில் தனது சொந்த ராசியில் ஆட்சி பலம் பெறுகிற அருங்க சுகங்களை அள்ளித்தரக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெறுவது பல்வேறு விதமான காரிய தடைகள் தவிடுபடி ஆகிறது பொருளாதார ரீதியாக வலுவான நிலையை அடைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது நவ கிரகங்களிலே திடீர் அதிர்ஷ்டத்தையும் அள்ளி தரக்கூடிய மிக முக்கியமான கிரகமாக பார்க்கக்கூடிய சனியும் ஆட்சி பலம் பெறுவது திடீர் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த கார்த்திகை மாதத்தில் மேலும் கிரகநிலை மாறுதலாக பார்க்கப்படுவது புதன் தனுசு ராசிக்கு செல்கிற அருங்க முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல்

என எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது ஆனால் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தை கையாளக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக நல்லதொரு மாறுதல் கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக தான் பார்க்கப்படுகிறது நவக்கிரகங்களிலே வலிமை வாய்ந்தவரும் தோஷமற்றவரும் ஆக இருக்கக்கூடிய குரு இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே வக்ரகதியில் செஞ்சிருக்கிறாருங்க மிக விரைவில் அவர் வக்ர நிவர்த்தி பெறப்போகிறார் போகிறார் எனவே வக்ர குருவின் ஆதிக்கம் சற்று கூடுதலாக நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவை படக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை வக்ரம் பெற்ற குரு உறுதிப்படுத்துகிறாரு பொதுவாக முழு இருக்கக்கூடிய குரு வக்ரம் பெறுவது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் மிக விரைவில் இந்த மாதத்திற்கு பிறகு அவர் வக்ரம் நிவர்த்தி பெறுவதால் மகிழ்ச்சி நிறைந்த பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் மனித வாழ்வில் நிஜ வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன ஏனென்றால் கிரகங்களின் மாற்றத்தையும் இயக்கத்தையும் பாதிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் போன்றவை ராகுவின் பழிவாங்கும் நிகழ்வாக தான் அவை பார்க்கப்படுகின்றன அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ராகு கேது மிக வலுவாக சம கிரகமான குருவின் ஆட்சி வீடான மீன ராசியிலும் புதனின் ஆட்சி வீடான கன்னி ராசியில் மோட்சக்காரகரான கேது சஞ்சரிக்கிறார் இதனால் சமபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் திடீரென கோடீஸ்வர யோகம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல புதிய வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்க போகின்றனர் மேலும் இந்த தருணத்தில் முதன்மை கிரகமும் உஷ்ண சூரியன் நீச்ச நிவர்த்தி பெறுகிறாருங்க நீச்ச நிவர்த்தி பெறுவதோடு மட்டுமல்லாது ராசியில் புதன் சூரியன் மற்றும் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகநிலைகள் இந்த மாதம் முழுவதும் இணைந்து சஞ்சரிக்கப் போகின்றன இது மிக பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இதுவும் வரவேற்கத்தக்க நல்ல ஒரு மாறுதலை சந்திப்பதற்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை மற்ற தருணங்கள்ல நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் சந்திரன் சஞ்சரி பாருங்க பொதுவாக சந்திரன் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் நிறைந்த நன்மையை அள்ளி கொடுக்க போகிறார் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பானது இந்த கார்த்திகை மாதத்தில் அமைந்திருக்க மிதுன ராசிக்காரர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும் போது குரு வக்ரத்தில் இருக்கிறாருங்க லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு வக்ரத்தில் இருப்பது இந்த தருணத்தில் நிரந்தர வேலை வாய்ப்பு பதவி மாற்றம் உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் செல்வ செழிப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பையும் நிறைந்து கொடுக்க போகிறாருங்க ஏழு மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக உள்ள குரு பகவான் பதினோராம் ஆகிய லாபஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருப்பது சிந்தித்து அனைத்து விதமான முடிவுகளையும் எடுப்பதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் மல்லிக் கொடுக்கிறார்

நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கிறது தசாபதிகள் வலுவாக இருப்பின் நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறை நாயகனாக இருக்கக்கூடிய சுக்ரன் நேற்று நிவர்த்தி பெற்று விரயஸ்தானத்தில் முழு ஆட்சி பலத்துடன் பஞ்சமஸ்தானத்தில் அமருகிற ஆறுங்க பஞ்சம மற்றும் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் ஐந்தில் ஆட்சி பலம் பெறுவது பூர்வ புண்ணிய புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் எதிர்பாராத தன கொடுக்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய வகையில் புதிய ஒப்பந்தம் உள்ளிட்ட அனைத்தும் உங்களுக்கு திருப்திகரமாக ஒரு ஒரு தருணமாக தருணமாக பார்க்கப்படுகிறது மற்ற துறைகளை விட திடீர் வாய்ப்பு நிறைந்த அமைகிறது என்பதை சுக்கரன் உள்ளிட்ட பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் திட்டமிட்டு அனைத்து விதமான காரியங்களையும் மிக சிறப்பாக செய்து முடிக்கலாம் பெண்மணிகள் சந்தித்து வந்த பல்வேறு விதமான தடைகள் அனைத்தும் விலகுகிறது அஷ்டமசனியால் ஏற்பட்ட பாதிப்புகள் முற்றிலும் விலகக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் அமையப் போகிறதுங்க பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரூணரோக சத்ருஸ்தானமாகிய ஆறில் வலுவாக அமர்வது அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகத்தை உறுதிப்படுத்துகின்றன பல்வேறு விதமான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் மிக அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தை மிதுன ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக கார்த்திகை மாதம் முழுவதும் இல்லத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை